இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கத்தாரில் இருக்கிற ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கிரில்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்க ஃபிஷ் பார்பிக்யூ இருக்குது, சீபாஸு, அப்புறம் கிராப் அதெல்லாம் போட்டு பார்பிக்யூ மாதிரி ட்ரை பண்ணி தராங்க. ரால் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஓல்டல் கனிம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் சல்வா ரோட்டில் ரெண்டு இடத்துலையும் இந்த பிரான்ச் வச்சுருக்காங்க. மெனு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரியாணி வகையில் வந்து சிக்கன் பிரியாணி 20 ரூபா, மட்டன் பிரியாணி 22 ரூபா. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சென்னை மட்டன்னு கேட்டிங்கன்னா அருமையான ஒரு பிரியாணியாக இருக்குது. இது வந்து தோஹாலே வந்து ஒரு பெஸ்ட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். கீ ரைஸ் இருக்குது, அதே மாதிரி வெஜ்ஜு பிரியாணி இருக்குது, புலாவ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சார்கோல் கிரில்ஸு பார்பிக்யூ அதில் கேட்டிங்கன்னாக்கா ஆப்கானி பார்பிக்யூ, அல்ஃபஹம், பெப்பர் பார்பிக்யூ, அது மாதிரி நிறைய டைப் வச்சுருக்காங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலாக இருக்குது. பிளாட்டர்ஸ் பார்த்திங்கன்னாக்கா அரேபியன் முஷாக்கல் அப்படின்னு 120 ரியால் கொண்டு இருக்குது, அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்புறம் கபாப் ஐட்டமும் நல்லா இருக்குது. ஃபைனலி நம்ம பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் ஒரு குண்டாவில் வச்சு கொடுக்குறாங்க, ரொம்ப ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது கூட நம்ம ரைத்தா ப்ளஸ்ஸு கத்திரிக்காய் கொடுக்குறாங்க. இது எடுத்து பார்த்தீங்கனாக்க அப்படியே வாய் ஊறுது. நம்ம அந்த சென்னை மட்டன் அப்படியே இருக்குது, அதில் சென்னை மட்டன் மசாலா அப்படியே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் வந்து நல்லா வெந்து நல்லா சூடாக இருக்குது, அதில் கை வைக்க முடியல, நல்லா வெந்திருக்குது மட்டனு. அதே மாதிரி வந்து மசாலா பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் எல்லா இடத்துலையும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குது. தோஹாவில் கத்தாரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி ஸ்பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்தூன் தான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா போதுமான அளவு கறி வச்சுருக்காங்க, ஒரு 4 பீஸ் கறி வச்சுருக்காங்க. நான் ஒரு 3 பீஸ் தான் திப்பேன். இது கூட வந்து ஸ்வீட்டு தராங்க, ப்ளஸ் அப்பளமும் தராங்க. அப்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தராங்க, ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தராங்க. நம்ம கூட போன டீம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சாப்பிட்ற டீம். கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப கசப்பாகவும் இல்லாமல், எதுவுமே குறை சொறா மாதிரி இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, வாயில் எச்சி ஊறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம தட்டை காலி பண்ணிட்டு தான் வந்தோம். அதே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, தட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்யப்பட்ட எலும்புகள்லாம் கிடக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் கத்தாரில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி கடைக்கு போனீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.